Hi friends, welcome to Spicy Pot. In this Spicy Pot, different kind of prawn biryani. Apni seeraga ne pak poro. Idik tarvian ingredients hai, and description le kudtar kya refer pani konga. Ipa banga, allar kume pichcha super delicious ana prawn biryani hai. Apni seeraga ne patella. If you want to subscribe to this channel, press the red color subscribe button and press the bell icon on the bottom of the bell icon. Now, I am going to clean 350 g prawn. Let's clean it a little bit. Let's add a little teaspoon of manjal thool, 1 teaspoon of ginger paste, 1 teaspoon of lemon juice, 1 teaspoon of mix it. இப்ப பாருங்க இதெல்லாம் நல்லா mix பண்ணியாச்சு இப்ப நம்ம ஊற வச்சலாம் ஒரு 15 minutes-க்கு அதுக்கு அடுத்து பிரியாணி எப்படி செய்யறன்னு பார்த்தலாம் இப்ப நான் பிரியாணி செய்யறதுக்காக ஒரு பெரிய மண் பாத்திரம் வச்சிருக்கேன் நீங்க மண் பாத்திரத்துல செய்யணும்னு அவசியம் கிடையாது பிரியாணி செய்யறதுக்குன்னு ஒரு பாத்திரம் வச்சிருப்பீங்க அதுல இல்லனா பிரஷர் குக்கர்ல கூட செஞ்சுக்கலாம் இதுல நம்ம ஒரு 3ல இருந்து 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் கடிசிலே நம்ம நெய் விடுவோம் அதனால இப்ப கொஞ்சமா விட்டா போதும் இந்த எண்ணெய் சோடா என்னதும் நம்ம ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் தாளிக்க போறோம் ஒரு 2 இன்ச் அளவுக்கு பட்டை ஒரு 3 ஏலக்காய் ஒரு சின்னதா ஒரு கருப்பு ஏலக்காய் 3 கிராம்பு ஒரு ஸ்டார் ஜாதிப்பூ 1 2 மராட்டி மொக்கு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கல்பாசி 2 பிரியாணில இதெல்லாம் சேர்த்துலாம் பிரியாணி நல்ல முஸ்லிம் ஸ்டைல்ல வாசனையோட இருக்கணும்னா நீங்க இந்த ஸ்பைசஸ் எல்லாமே வீட்ல வச்சுக்கணும் இதுல ஏதாவது ஒன்னு நீங்க மிஸ் பண்ணினா கூட அந்த பிரியாணியோட फ्लेவர்ல கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும் அதனால அடிக்கடி பிரியாணி செய்றவங்க இந்த ஸ்பைசஸ் எல்லாம் வீட்ல ஸ்டாக்ல வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து மூணு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் ஸ்லைஸா கட் பண்ணிருக்கேன் அதை சேர்த்துலாம் இப்போ வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கணும்ங்கறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துலாம் இது நல்ல கோல்டன் பிரவுன் ஆகணும் அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுறலாம் இப்போ பாருங்க வெங்காயம் நல்ல பொன்னரமா வதங்கிடுச்சு இந்த மாதிரி வதக்கிட்டு செஞ்சோம்னா பிரியாணிக்கு நல்ல டேஸ்டும் கலரும் கொடுக்கும் இந்த வெங்காயம் அடுத்து நம்ம இதல ஒரு 10 கேஷ்யூ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருக்க அதை சேர்த்துலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்க அதையும் சேர்த்து தாளிச்சிரலாம் இத நம்ம லைட்டா வதக்கி விட்டாச்சு அடுத்து ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு புதினா இல சேர்த்துலாம் கூடவே ஒரு சின்ன கைப்பிடி அளவு கொத்தமல்லி இல சேர்த்துலாம் இதையும் போட்டு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுறோம் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு அடுத்து ரெண்டு சின்ன தக்காளியை இந்த மாதிரி குட்டியா கட் பண்ணிட்டு அதை சேர்த்துலாம் இதையும் நல்லா கொளைய வதக்கணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்க தக்காளியும் நல்லா கொளைய வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துலாம் இது பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிடலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு அடுத்து நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துலாம் 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் மல்லித் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன் கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா மிளகு தூள் 1/2 டீஸ்பூன் சீரக தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன் கரம் மசாலா அதிகமா தேவையில்லை ஏன்னா நம்ம எல்லாமே ஹோல் ஸ்பைசஸ் யூஸ் பண்ணிருக்கிறதுனால அவ்வளவு தேவையில்லை அடுத்து இந்த மசாலாலாம் வேகிறதுக்காக 1/2 கப் தயிர் சேர்த்துக்கிறேன் இதெல்லாத்தையும் பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் இப்போ பாருங்க இந்த மசாலா எல்லாம் சேர்த்து 2 நிமிஷமா நல்லா வதக்கிட்டு இருக்கேன் இந்த சைடுல பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜ்ல நம்ம மரினேட் பண்ணி வச்சிருக்கிற இந்த இறால் எல்லாத்தையும் உள்ள சேர்த்துலாம் இதையும் போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ பாருங்க பிரான் சேர்த்து ஒரு 3 நிமிஷமா நான் நல்லா வதக்கிட்டு இருக்கேன் இத நம்ம மூடி போட்டு தனியா குக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா அரிசி வேகறப்பவே இது சேர்ந்து வெந்துரும் அடுத்து நான் 1 கப் அரிசிக்கு 1/2 கப் தண்ணி விகிதம் 2 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி விட்டுருக்கேன் பிரானோ குக்க ஆகறப்ப தண்ணி கொஞ்சம் ரிலீஸ் பண்ணும் அதோட நம்ம 1/2 கப் தயிரும் சேர்த்திருக்கோம் அதனால 1 கப் அரிசிக்கு 1/2 கப் தண்ணி சரியா இருக்கும் அடுத்து இதில நம்ம ஃபுல் உப்பையும் சேர்த்துலாம் இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துலாம் இது நல்லா கொதிக்கணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்க தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரிசி போட போறோம் அதுக்கு முன்னாடி உப்பு எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துக்கணும்
இப்போ 2 கப் சீரக சம்பா அரிசி எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடிகட்டி இருக்கேன். அதை இதில சேர்த்துடலாம். நீங்க பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணலாம், ஆனா சீரக சம்பா அரிசி வந்து நல்ல வாசனையா இருக்கும். அதனால நான் சீரக சம்பா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது அரிசி உடையாம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த அரிசி ஒரு 3/4 பதம் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்ப பாருங்க, அரிசி 3/4 பதத்துக்கு வெந்துடுச்சு, தண்ணி 3/4 அப்சர்ப் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம தம் போட போறோம். இப்ப நான் இதை தூக்கிட்டு அடியில ஒரு பழைய தோசைக்கல்லு வச்சிருக்கேன், அது மேல இந்த பாத்திரத்தை இப்ப வச்சிடலாம். அடுத்து இந்த பேப்பர் எதுவுமே நம்மளுக்கு வெளியில போக கூடாது, அதனால இந்த ஃபாயில் ஷீட் வச்சு இந்த மாதிரி கவர் பண்ணிடலாம். நல்லா பாருங்க, இது நல்லா இந்த சைட்ஸ்ல எல்லாம் நல்லா கவர் பண்ணிடணும். இது மேல நம்ம இந்த மூடியை வச்சு மூடிடலாம். இப்போ ஒரு சொட்டு வேப்பர் கூட வெளியில போகாது, அந்த ஹீட்லயே அது நல்லா வேகும். இது ஒரு 15-20 மினிட்ஸுக்கு நம்ம ஸ்லோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணிடலாம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம தம் போட்டு ஓபன் பண்ணிடலாம். பாருங்க இந்த பேப்பர் எப்படி தூக்கிட்டு இருக்குன்னு. இப்ப கை ஓபன் பண்றப்போ பார்த்து ஓபன் பண்ணும், டக்குன்னு நிறைய புகை அடிக்கும். பாருங்க, பாக்குறதுக்கே எவ்வளவு அழகா பொல பொலன்னு இருக்குன்னு. இந்த மாதிரி உடஞ்சிடாம இதை கிளறி விட்டுடலாம். பாருங்க, 1 to 1.5 கப் தண்ணி விட்டா இந்த மாதிரி அழகா பொல பொலன்னு வரும். இப்போ கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி புதினாவை குட்டி குட்டியா கட் பண்ணிருக்க அதை சேர்த்துடலாம். கடைசியில ஒரு டீஸ்பூன் போல நெய் சேர்த்தீங்கன்னா நல்ல வாசனை தூக்கலா இருக்கும், அதனால கொஞ்சம் நெய் சேர்த்துடலாம். இதெல்லாத்தையும் நம்ம உடையாம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளவுதான், இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், டெலிஷியஸான ப்ரான் பிரியாணி ரொம்ப குயிக்கா ரெடி ஆயிடுச்சு. ப்ரான் வாங்குறப்பெல்லாம் வறுவல், குழம்பு, பொரியல் இந்த மாதிரி தான் நம்ம செஞ்சிருக்கோம். வித்தியாசமா ஒரு தடவை பிரியாணி செஞ்சு பாருங்க. குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நன்றி.